மனசாட்சியாச்சு. மனசாட்சியுடா, நீதான் என்ன வேற லெவல். நீ காலங்காத்தால எட்டு மல்லேருந்து தளபதி ஐயா அண்ணன் வந்து போன வருஷம் குத்தா மாதிரி டென்த்து டுவெல்த்தில் டாப் த்ரீ பிளேஸில், டாப் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பிளேஸில் இருக்கிற தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எல்லாருங்களுக்கும் அவங்க மதிப்பெண்களுக்கும் அவங்க வாழ்க்கைக்கு கௌரவிக்கிற மாதிரி நம்ம தளபதி அண்ணன் கிஃப்ட்டுகளாக கொடுத்துட்ருக்கிறாரு. போன வருஷம் அதே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ்லேருந்து தங்க நெக்லஸ்ஸு, இந்த வாட்டி யார் ஃபஸ்ட் பிளேஸில் எடுத்துருக்குறாங்களோ அவங்களுக்கு அதே ஜிஆர்டி ஜுவல்லர்ஸில் வைர கம்பல். செமையான கிஃப்ட்டு தான். ஸோ தளபதி ஐயா, ஐயா வந்து நல்லா பேசினாப்புல எல்லாம் சொ இந்த காலத்து ஜென்ரேஷனில் என்னென்ன தவறுகள் எல்லாம் இருக்கோ அதுலேருந்து கெட்டு போகாதீங்க. இப்போ தான் நீங்கள் தசை மாறுற வயசு, 17 வயசு முடிஞ்சு 18 வயசுக்குள்ளே உங்கள் அடுத்த கெரியரை நீங்கள் சூஸ் பண்ணுற ஏஜ், சூஸ் பண்ணுற வயசு. இந்த கெரியர்லேருந்து நீங்கள் பாதை மாதிரி தவறிடக்கூடாது. உங்களுக்கான கெரியரை சூஸ் பண்ணிங்க போகிறீங்க, டாக்டர்னா டாக்டர், இன்ஜினியர்னா இன்ஜினியர், லாயர்னா லாயர், பேங்க் எம்ப்ளாயினா பேங்க் எம்ப்ளாயி, ஐஏஎஸ் கலெக்டர், ஐபிஎஸ், எனி ஜாப், பைலட், நேவி, எவ்வளோ இருக்குதோ யூடியூபர். நான் என்ன மாதிரி எவ்வளோ யூடியூபர்கள் இருக்கிறாங்க, விஸ்காம் படிச்சுட்டு இருக்கீங்க. நான் விஸ்காம் படிக்கல, நான் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படித்தேன். எனக்கு இப்போ அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு யூடியூபர் ஆனால் எனக்கு எப்படி மானிட்டைஸ் பண்ணி அப்ளை பண்ணணும்னு தெரில. யாராவது எனக்கு சொல்லிக் கொடுங்களேன். யாருமே எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேறாங்களே. எனக்கு ஆன வீடியோ எல்லாமே பார்த்தேன், எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எல்லாரும் கை கலப்பி விட்றாங்க, கை கை நழுவி விட்டுட்டு கையை விட்டுட்டு போகிறாங்க என்னை விட்டு. இன்னைக்காவது ஒரு நாள் ஜெயிப்பங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சரி, என் லைஃப் பற்றி இப்போ தேவையில்ல. நம்ம இப்போ தளபதி ஸ்பீச்சுக்கு பற்றி போகிறதுல யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. என் சப்ஸ்கிரைபர் 21,000 சப்ஸ்கிரைபர் எனக்கு இருக்கிறாங்க, பார்த்துட்ருக்குறாங்க. அதில் எதனா ஒரு சப்ஸ்கிரைபராவது நான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, நம்பிக்கை இருக்குது. பார்த்துக்கலாம். ட்ராமாரா முர்ரா மனசாட்சி. ஸோ நம்ம தளபதிக்கு வருவோம். அண்ணன் அவ்வளோ அழகாக பேசினார், வேறு லெவலில் ஸ்பீச் இன்னைக்கு கொடுத்தாரு. சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ். சே நோ டு டெம்பரவரி ப்ளஷர்ஸ் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸ். சக்ஸஸ் இஸ் நெவர் எண்டிங், ஃபெயிலியர் இஸ் நெவர் ஸ்டாப்பிங். அதான் சொல்லியிருந்தேன், ஃபெயிலியர் நெவர் டிஃபீட்டட். ஃபெயிலியர் எனக்கு என்னன்னு தெரில, அது என்னன்னு தெரில. இதெல்லாம் அண்ணன் சொன்ன நம்ம மைய கருத்தாக இருந்தது. இன்றைக்கி மீட்டிங்கில் இன்னொரு மீட்டிங் வந்து ஜூலை 7ஆம் தேதி, 2வது பட்ச மீட்டிங். இது 1ஸ்ட் பட்ச மீட்டிங். இன்றைக்கி 2வது பட்ச மீட்டிங் வந்து ஜூலை 7ஆம் தேதி, அதுவும் போவோம். அண்ணா நல்லா ஊக்குவிக்கிற மாதிரி பேசினார். தோல்வியடைஞ்ச மாணவர்களுக்கும் வருத்தப்படாதீங்க, தோல்வி தான் வெற்றிக்கு அடிப்படை. எதுவும் தப்பான முடிவுகள் தப்பான எண்ணங்களுக்கு எதுக்குமே போயிடாதீங்க சொல்லியிருக்கார் அண்ணன். தளபதி அண்ணன், நானும் தமிழக வெற்றி கழக உறுப்பினர்கள் தானா? நானும் உறுப்பினர் தானா? உறுப்பினர் கார்டு வச்சுருக்கிறேனா? ஸோ தோல்வி ஆன மக்களுக்கும் அண்ணன் வந்து அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி போயிடாதீங்க, தவறான பாதையில் போயிடாதீங்க, தப்பான வழியில் போயிடாதீங்கன்னு தளபதி அண்ணன் சொல்லியிருக்காரு. அதை நடைமுறைப்படுத்தி நம்ம இருப்போம். வெற்றியடைஞ்ச மாணவர்களுக்கு வாழ்த்துக்கள். தளபதி சார்பாகவும் சரி, என் சார்பாகவும் சரி, எங்களால் முடியாத நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வணங்குகிறேன், எல்லா மாணவிகளுக்கும் வணங்குகிறேன், எல்லா மாணவர்களுக்கும் வணங்குகிறேன். ஆண் பெண் இந்த உலகத்தில் சமம். ஆண் இல்லாமல் பெண் இல்லை, பெண் இல்லாமல் ஆண் இல்லை. எல்லாருக்கும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஸோ முழுக்க முழுக்க அன்பு மட்டுமே காட்டுங்க, ஓகேங்களா? கோவப்பட்டு நம்ம எதுவுமே சாதிக்க போகிறதில்ல. என் லைஃப்பில் நான் எவ்வளோ கோவப்பட்டுக்கிறேன், ஆனால் எதுவுமே என்னால் சாதிச்சது இல்லை. இப்பவும் ஒரு சில டைம் கோவப்படுறேன். எனக்கு அநியாயம் நடந்தால் எனக்கு கோவம் வருதுங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு 2-3 நாளாக ஒரே அது நான் சொல்லக்கூடாது சோஷியல், இந்த பர்சனல் சோஷியல் மீடியாவில் சொல்ல மாட்டேன். ஸோ அது சக்ஸஸ் ஆனால் சொல்கிறேன். சரி, நம்ம பசங்களுக்கு வாழ்த்திட்டு போயிடலாம், ஓகே. ஸோ
தோல்வி வெற்றி லைஃப்பில் பிரச்சனை வருங்க. பிரச்சனை இல்லாத மனுஷனும் இல்லை, பிரச்சனை இல்லாதவன் மனுஷனே இல்லை. ஓகேவா? தளபதி டைலாக் தான். ஏன் தளபதி டைலாக் வந்து தளபதி அவர் லைஃப் லைனில் எல்லா அவர் படத்தில் வர எல்லாமே எல்லாரோட லைஃப் லைன்லேயும் இருக்குது, குறிப்பாக என் லைஃப்பில் அதிகமாகவே இருக்குது. ஸோ சர்க்காசிசம்ங்கிறது என் லைஃப்பில் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? இந்த சர்க்காசிசமை தாண்டி நான் ஜெயிச்சு நான் வருவேன். ஓகேவா? அண்ணன் பேசியிருக்காரு, விஜய் அண்ணா வந்து எல்லாரோட இளைஞர்கள் ஜென்ரேஷன், இந்த காலத்தில் இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாருக்குமே ஒரு முழு உதாரணமாக எடுத்துக்காட்டியாக இருப்பார். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் செப்டம்பர் 7 வருது, 5ஆம் தேதி வருது, டீச்சர்ஸ் டே அன்னைக்கு. சின்ன சின்ன கண்கள் சாங் இப்போ லேட்டஸ்ட்டாக, அதுவும் நல்லா இருந்தது. ரியாக்ஷன் போட்டிருப்போம், இல்லைனா லிங்க் நம்ம சேனல் பேஜில் இருக்குது, போய் பாருங்கள். வேறு ஒன்றும் இல்லைங்க, பாய். தளபதி என்றும் தளபதி ரசிகன், அன்றும் இன்றும் என்றும் தளபதியின் மைண்டன், தளபதியின் ரசிகன், பாய்.